நான் சுவிட்சை போட்டேன் நினப்பு இல்லை, ஃபேன் ஓடுதுன்ற நினப்பு இல்லை, அதுக்கு மேலே குருவி கூடு கட்டி அடகாத்துக்கிட்டு இருக்குன்ற நினப்பு இல்லை. கொஞ்ச நேரத்தில் சட 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 சடன்னு சவுண்டு சாமர் லட்சியமாக இருக்கவனுக்கு அலட்சியம் இருக்காது, அலட்சியமாக இருக்கவனுக்கு லட்சியம் இருக்காது. ஏடா திடீர்னு டிஆர் மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். டிஆர் மாதிரி இல்லை, உங்கள் பிஆர்ஓவாக இருந்து பேசுகிறேன். உண்மையிலேயே எனக்கு கண்ணு முன்னாடி நடந்த சம்பவம், பொங்கலுக்காக கிளம்பி ஊருக்கு வந்திருந்தேன். ஊரில் எப்பயுமே நான் திண்ணையில் படுக்கிறதா வழக்கம், சிலு சிலுன்னு காற்று வரும், செம்மையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி திண்ணையில் படுக்கிறப்ப உள்ளே போகிறப்ப ஃபேனை போட போகிறேன், டப்புன்னு வந்து கையை பிடிச்சிட்டாங்க. போடாத, ஏண்டா அப்படின்னா மேலே பார்த்தா குருவி கூடு கட்டுது. ஏண்டா குருவி கூடு கட்டுக்கிட்டு இருக்க வரைக்கும் நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து என்ன பண்ணிய அப்படின்னு கேட்குறப்ப விரட்டி விட்டோம், எத்தனையோ தடவை விரட்டி விட்டோம், அதுவும் பறந்து போயிடும். நம்ம அந்த பக்கம் போனோன்னா இந்த பக்கம் மறுபடியும் வந்து உட்காந்துக்குது. ஒரு தடவை கம்பு எடுத்து கூட லைட்டாக தட்டி விட்டோம், ஓடிடுச்சு. ஒரு 15 நிமிஷத்தில் போயிட்டு அந்த பக்கம் வர்றதுக்குள்ளே கூட்டை கொண்டாந்து பந்து மாதிரி வச்சிருச்சு. சரி ஓகே, கூடு கட்டிடுச்சு, உள்ளுக்குள்ளே முட்டை போட்டுருச்சு, நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அந்த ஃபேனை நம்ம போடுறதில்ல அப்படின்னா நானும் ஓகே பரவாயில்ல, குருவி கூடு கட்டியிருக்கு நல்ல விஷயம். ஏன்னா சிட்டுக்குருவிலாம் பார்த்தே சில வருஷங்கள் ஆகி போச்சு, இப்போ வந்திருக்கே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபேனை போடாமல் உள்ளே போய் படுத்தாச்சு. அப்புறம் பாருங்கள், அது டெய்லி பார்ப்போம், அது ரெண்டு நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கு. அங்கிட்டு போகும் இருப்போம், ஏன் பொங்கல் அப்போ அந்த இது புகை வந்துருச்சு. நம்ம எப்பவுமே அடுப்பு வச்சு தான் போடுறது, மண் அடுப்பு வச்சு, அதில் விறகு வச்சோடனே புகை நிறையா வந்தோன்னா அந்த கூட்டை அந்த மேலேருந்து கிளம்பி பக்கத்தில் சாமி ரூம் இருந்துச்சு, சாமி ரூம் கூடி போயிடுச்சு. இப்படித்தான் அங்கிட்டிக்கிட்ட அலைஞ்சு சாமி கும்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. நாங்கள் என்ன நினச்சோம், சிட்டுக்குருவி நமக்காக சேர்ந்து ப்ரேயர் பண்ணது போல நம்மளோட கஷ்டத்துக்கு, ஏன்னா கொஞ்ச நாள் வீட்டுக்குள்ளே இருந்துருக்கு இல்லையா, அந்த நன்றி உணர்வு அதுக்கு இருக்கு இல்லையா, அதனால் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சி அதுவும் ப்ரே பண்ணது போலன்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ காலையில் பாருங்கள், வெளியில் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தோம், கொஞ்சம் லாங் டிரைவ். அது போயிட்டு வந்ததில் பயங்கர வேர்வை, வேர்வையாகி வீட்டுக்குள்ளே வந்தோன்னே என்னையும் அறியாமல் சுவிட்சை போட்டேன். நான் சுவிட்சை போட்டேன்ற நினப்பு இல்லை, ஃபேன் ஓடுதுன்ற நினப்பு இல்லை, அதுக்கு மேலே குருவி கூடு கட்டி அடகாத்துக்கிட்டு இருக்குன்ற நினப்பு இல்லை. கொஞ்ச நேரத்தில் சட 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 சடன்னு சவுண்டு. உண்மையிலேயே அந்த ரெக்கையை பார்த்தோன்னா மனசு நொறுங்கி போயிடுச்சு. ஒரு 4-5 ரெக்கை அப்படியே கீழே விழுந்துருச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு மாதிரி மனசெல்லாம் ஃபீல் ஆயிடுச்சு. ஒரு குழந்தை இல்லையா, என்னதான் இருந்தாலும் அதுவும் குழந்தை இல்லையா, எவ்வளவு மாதமாக பாதுகாத்து உட்காந்துருக்கும் கட்டி, அதுவும் நம்ம வீட்டில் தான் கூடு கட்டினா கட்டணும்னு உட்காந்துருக்கு. இப்போ இந்த இடத்துல யாரோட மிஸ்டேக்கு, என்னோட மிஸ்டேக்கு, என்னோடய அலட்சியம். நான் ஒழுங்காக அதை மைண்டில் வச்சுருந்தேன்னா, ஏன்னா அதுக்காக நான் ஃபேன் போடாமல் தூங்கியிருக்கேன். வீட்டில் உள்ளவங்க ஒரு 10 நாளாக ஃபேன் போடாமல் இருக்காங்க, அந்த இடத்தையே யூஸ் பண்ணாமல் குருவிக்காகவே விட்டுட்டாங்க. நானும் அதுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டேன், அதை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டேன். உட்கார்றப்ப, வால் தெரிகிறப்ப, மண்டை தெரிகிறப்ப நம்மளை பார்க்குது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இப்போ அந்த குருவி பறந்து போயிடுச்சு. எவ்வளவு அதாவது அந்த குருவி நமக்கு முக்கியம் அப்படின்னு நமக்கு தெரியும், நமக்கு தோணுச்சு, இருந்தாலும் அது நமக்கு மைண்டில் இல்லை. ஏன், அதுக்கான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்காமல் விட்டுட்டோம். நமக்கு எது தேவையோ அந்த இடத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை நம்ம கொடுத்துருக்கணும் இல்லையா, முன்னேற்பாடாக ஏதாச்சும் ஒன்று நம்ம பண்ணிட்டு போயிருந்துருக்கோம். அந்த இடத்துல அந்த ஃபேன் சுவிட்சை கட் பண்ணியிருக்கலாம், அதில் ஒரு பாக்ஸை போட்டுருக்கலாம், ஒரு ரெக்கில் டேப் போட்டுருக்கலாம், எதையாச்சும் ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம். நான் என்ன நினச்சிட்டேன், சரி ரைட்டு இதுதானே, நம்ம என்னத்தை போட போகிறோம், அலட்சியம். அந்த குருவி நல்ல மனசு, நம்மளோட நல்ல மனசும் சரி, அதோட நல்ல கிழமை சரி, திரும்பி வீட்டுக்கு வந்துருச்சு. மறுபடியும் அதே ஃபேன் மேலே உட்காரப்ப தான் ஒட்டுமொத்த குடும்பமும், உண்மையிலே ஏதோ நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பொம்பளை, நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு புள்ளை பொழைச்சிருச்சு, திரும்ப வந்துருச்சு, எதுவும் ஆகலை ஆண்டவ புண்ணியத்தில் அப்படின்ற ஒரு நினப்பு. இப்போ அந்த இடத்த டேப் போட்டு ஒட்டி வச்சுருங்க. உண்மையில ரொம்ப மனசு சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா, அந்த விஷயத்துக்கான எல்லா ஏற்பாடையும் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம மறக்கக்கூடாது, ஞாபகப்படுத்தணும், அதை நம்ம பாதுகாத்துக்கணும், பத்திரப்படுத்திக்கணும், அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும், எடுத்தால் நல்லாயிருக்கும். ஹாப்பி.